இந்திய பெண்மணிகள் ஆன்மீகத்தோடு வீரத்திலும் சிறப்புற்று விளங்கிய சென்னம்மாவைப் பற்றிய சுருக்கமான வரலாறு சென்னம்மா சத்ரபதி சிவாஜியின் புதல்வர் ராஜாராமன் அவுரங்கசீப்பின் கொடுமையால் நாடு இழந்தான் பல மன்னர்களும் ராஜாராமனுக்கு அடைக்கலம் தர நடுங்கின போது அவரை பாதுகாக்க ஒரு அரசி துணிந்தாள் அவளது செயல் தன் உயிருக்கும் நாட்டிற்கும் பெரும் ஆபத்தை தேடித்தரும் என்பதை அறிந்திருந்தும் அவள் அவ்வாறு செய்தாள் அவள் எதிர்பார்த்தபடியே முகலாயப் படைகள் அவளது சிறிய நாட்டை ரணகலமாக்க வந்தபோது தனது வீரத்தாலும் விவேகத்தாலும் அப்படைகளை சின்னாபின்னப்படுத்தினாள் ராஜாராமை காப்பாற்றி பாதுகாப்பான செஞ்சிக்கோட்டைக்கு அனுப்பி வைத்தாள் அதை கேள்விப்பட்ட அவுரங்கசீப் ஒரு பெண்ணிற்கு இவ்வளவு மன என வியந்தான் அந்த அரசிக்கு பல உன்னத பரிசுகளையும் அனுப்பினான் கல் அவனையே இலக வைத்த அந்த அரசி யார் அவர்தான் பதினேழாம் நூற்றாண்டில் மைசூர் நாயக்கர் வம்சத்தில் தோன்றிய சென்னம்மா ஆவார் சிறு வயதிலேயே சென்னம்மாவிற்கு நிர்வாகத்திறன் இருந்தது அதனால் தன் அண்ணனோடு சேர்ந்து கேளடி என்ற பிரதேசத்தை ஆட்சி செய்த சோமசேகர நாயக்கர் தன் மனைவியான சென்னம்மாவை அரசு நிர்வாகத்தில் செயல்பட வாய்ப்பளித்தார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழில் அரசன் மறைந்தபோது சென்னம்மா ஆட்சி பொறுப்பை தானே ஏற்றார் கேளடியின் மீது படையெடுத்த தனவாய் திம்மப்பாவை புறமுதுகிட்டு ஓடச் செய்தாள் பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உன்னதமாக ஆட்சி புரிந்தார் சென்னம்மா லிங்காய துறவிகளுக்காக பல மடங்களையும் கோவில்களையும் கட்டினார் தயால குணம் மற்றவர்களை மதிக்கும் பண்பு ஆகியவற்றையும் கொண்டிருந்த சென்னம்மாவின் வாழ்க்கை நமக்கு இன்றும் ஊட்டி வருகிறது